ஹலோ மக்களே, மனுஷங்க குரங்குலேருந்து எவாலியூட் ஆனதுலேருந்தே அவன் தேடிட்டு இருக்க ஒரு கேள்விக்கான விடை என்னன்னா, மனிதர்கள் சாகாமல் இருக்க முடியுமா, சாகாமலே இந்த உலகத்தில் இந்த பூமியில் வாழ முடியுமா அப்படின்னு அத்தனை ஆராய்ச்சி, அத்தனை கண்டுபிடிப்புகள், அதனுடைய தேடல் வரலாற்றுலேயும் சரி இதிகாசங்கள்லேயும் சரி குறிப்பிட்டிருக்கு. இதிகாசங்களில் மனிதர்கள் எல்லாரும் கடவுள்கிட்ட வந்து சாகா வரம் வேணும்னு கேட்கறதும், அண்டு நமக்கு சயின்ஸுங்கிறது உருவாங்கின பிறகு அதில் நம்ம அறிவியலில் தேடாத தேடல் கிடையாது, சாகாமல் இருக்க என்ன பண்ணணும் அல்லது நீண்ட நாள் உயிர் வாழ என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய கட்டுக்கதைகள்லேருந்து எல்லாமே கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இன்றைய காலகட்டத்துக்கு நம்ம சாகாமல் இருக்க முடியுமான்னு தெரியாதுங்க. பட் ஆனால் மனிதர்கள் ரொம்ப காலம் வாழ முடியும்னு சொல்கிறாங்க, அதுவும் பாசிபிள்னு சொல்கிறாங்க. எப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு 18-ஆம் 19-ஆம் 19-ஆம் நூற்றாண்டுல வரையுமே மனிதர்களுடைய சராசரியான வாழ்நாள் காலங்கிறது ரொம்பவே கம்மியாக இருந்தது. அதற்கு காரணம் போர் ஒரு பக்கம் இருந்தாலும், நோய்க்கான மருந்துகள் இல்லாத காரணத்தினால மனிதர்களோட வாழ்நாள் காலங்கிறது ரொம்பவே கம்மியாக இருந்தது. அதுக்கப்புறம் 19-ஆம் நூற்றாண்டு வேர்ல்டு வார் 2 முடிஞ்சதுக்கப்புறம் மெடிக்கல் சயின்ஸ் மற்றும் டெக்னாலஜி வளர்ந்ததன் காரணமாக அவ்வளோ இன்வென்ஷன்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க, அவ்வளோ மருந்துகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதன் காரணமாகவே கடந்த ஒரு 200 நூற்றாண்டுகள் காலமாக நம்ம மனிதர்களுடைய வாழ்நாள் காலங்கிறது ரொம்பவே அதிகரிச்சிருக்கு. வாழ்நாள் காலம் அதிகரித்தாலும் ஆனால் சாவுங்கிறது நம்மளை விட்டு நீங்கவே நீங்காத ஒன்று. இந்த பூமியில் ஒன்று பிறப்புன்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக இறப்புன்னு ஒன்று இருக்கும். அதை தடுக்க முடியாத காரணத்தினால அந்த சாவை தள்ளி போடுறதுக்கு இப்போ மனுஷங்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. மனுஷங்கனா நாம்பளா? கண்டிப்பாக கிடையாது. இந்த உலகத்தில் இருக்க டாப் டெக் பில்லியனர்ஸ்லாம் இருக்காங்களே, 1000 கோடி வச்சுக்கிட்டு, 1,00,000 கோடி வச்சுக்கிட்டு, அவங்களுக்கு இந்த உலகத்தில் எல்லாமே கிடச்சிருச்சு. காசு, பணம், புகழ் எல்லாமே கிடச்சும், இது எல்லாமே கிடச்சி என்ன பிரயோஜனம்? அவங்களும் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு புகதா போகிறாங்க. அதனால் அதை தள்ளி போடுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அந்த முயற்சிகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த லாங்கிவிட்டி, ரிவர்ஸ் ஏஜிங், ஆன்டி ஏஜிங்லாம் சாத்தியமா, அப்படின்னா என்ன, எந்த அளவுக்கு டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்டாக வந்திருக்கு, இப்போ கரண்ட்டில் என்னென்ன கம்பெனிஸ் என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு உங்கள் மனசில் கேட்குற எல்லா கேள்விக்கும் இந்த வீடியோவில் பதில் இருக்குங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, ஸோ கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல ஆன்டி ஏஜிங், ரிவர்ஸ் ஏஜிங்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். மனுஷனாக பிறக்கிற எல்லாருமே ஒரு ஒரு வருஷம் வளர 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 எல்லாரும் வயசாகிட்டே போயிட்டே இருப்பாங்க. ஆன்டி ஏஜிங்கிறது ஒரு உயிரினத்துக்கு அதனோட இளமையை அப்படியே தக்க வச்சுக்கிறது, வயசே ஆகாமல் தடுக்கிறது. ரிவர்ஸ் ஏஜிங்னா வயசானதுலேருந்து திருப்பியும் மனிதர்களை இளமைக்கு கொண்டு வருது. இந்த டேர்ம்ங்கிறது நீங்கள் அர்த்தத்தை புரிஞ்சுட்டுருப்பீங்க. இப்போ இந்த டெக்னாலஜியில் எத்தனை ஆராய்ச்சியாளர்கள், எத்தனை பேர் இதில் கவனம் செலுத்திட்டு இருக்காங்க, என்னென்ன பண்ணிட்டுருக்காங்கிறத டக்கு டக்குன்னு பார்க்கலாங்க. நம்ம இப்போ முதல்ல பார்க்க போகிற ஒருத்தர் பேர் வந்து பிரையன் ஜான்சன். இவருக்கு வந்து வயசு 45. ப்ராஜெக்ட் ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து செஞ்சிட்ருக்காரு. இவரோட எய்மே என்னன்னா, தன்னை வந்து தன்னோட உடம்பையும் தன்னோட பயாலஜிக்கல் ஸ்ட்ரக்சரையுமே 18 வயசு ஒரு யங்ஸ்டர் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி மாற்றிக்கணுன்றது தான் அவரோட ஆசையம். அதுக்காக அவர் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் வருடம் 2.1 மில்லியன் டாலர் செலவழிச்சிட்ருக்காரு வருஷம் ஃபுல்லாக. அண்ட் அது மட்டும் இல்லாமல் தினமும் அவரை பார்த்துக்கிறதுக்காக 30 டாக்டர்ஸ் இருக்காங்க. அந்த 30 டாக்டர்ஸுமே அவரோட மொத்த உடலையுமே கண்காணிச்சுட்டே இருப்பாங்க. எந்தெந்த ஆர்கனுக்கு என்ன தேவை, எதை பண்ணணும், எதை அதை பண்ணக்கூடாதுன்றது அப்படியே பீரியாடிக் டேபிள் மாதிரி கரெக்டாக அவருக்கு வந்து ஒரு ஷெட்யூல் அமைச்சு தந்துட்டுருக்காங்க, அவருக்கையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு நாளைக்கு மட்டுமே 12 கணக்கில் மாத்திரைகளும் மருந்துகளும் சாப்பிட்டுட்டு இருக்காராம், ஒவ்வொரு ஆர்கனுக்கும் தேவையான விட்டமின்ஸ் அண்டு சத்துக்களை கொடுக்கறதுக்காக. தினமும் கரெக்டான 1.5 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணுறாராம். அது மட்டும் இல்லாமல் தூக்கமும் கரெக்டாக எடுத்துக்கிறாராம். அவரோட முழு நேர வேலையவே அவரோட உடம்பை எங்கே மாத்துறதுக்காக செலவழிச்சிட்டு இருக்காரு. இத்தனை ஆண்டு காலம் இதை பண்ணதன் காலமாக வெறும் 7 மாசத்தில் அவரோட பயாலஜிக்கல் ஏஜை 5.1 வருஷம் கம்மியாக்கியிருக்காராம். அதாவது அவரோட வயது 45 தான், ஆனால் அவரோட ஹார்ட்டுக்கு வயசு 37, அவரோட ஸ்கின்னுக்கு வயசு 28. இந்த மாதிரி தன்னோட உடம்புல இருக்க ஒவ்வொரு ஆர்கன்ஸையுமே ஸ்பெசிஃபிக்காக வயசை குறைச்சிக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. அண்டு தன்னோட பாடியும் முழுசாகவும் 18 வயசு பையனாக மாத்திரத்துக்கு பண்ணிட்டு இருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னும் அடுத்தது ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூலில் டேவிட் சின்க்ளேயரோட ரிசர்ச். இவர் என்ன பண்ணியிருக்காருங்கிறத நீங்களே பாருங்களேன். இந்த 2 எலிகளை பாருங்கள், ஒரு எலி வந்து யங்காக இருக்கும், இன்னொரு எலி வந்து வயசான மாதிரி இருக்கும். ஆனால் இன்னொரு ஃபேக்டர் சொல்லிட்டுமாங்க, இந்த 2 எலிக்குமே ஒரே நேரத்தில் பிறந்த ட்வின்ஸ், ரெண்டுத்துக்குமே ஒரே ஏஜ் தான். அப்புறம் எப்படி அந்த ஒரு எலி மட்டும் வயசான மாதிரி இருக்கு, இன்னொரு எலி வந்து வயசே ஆகாத மாதிரி இருக்கு? காரணம், அவங்க இந்த ஒரு எலியோட வயசை மட்டும் அதிகரிச்சிருக்காங்க ஜீன்ஸில் சில மாடிஃபிகேஷன் பண்ணதன் காரணமாக. அப்படி அந்த ஒரு எலியோட வயசை அதிகரிக்கிறது காரணமாக தான் அதுக்கு வந்து நரைமுடிகள் அண்டு கண் கம்மியாக தெரியுது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்திருக்கு. இப்போ அந்த ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி ஒரு எலியோட வயசை அதிகரிக்க முடியுதுன்னா அதை ரிவர்ஸ் பண்ணவும் முடியும், இளம் வயதை கொண்டு வர முடியும்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த எலியில் அதே மாதிரியே அந்த ரிசர்ச்சர்ஸ் சொன்னபடியே இந்த எலியில் வந்து திருப்பியும் அந்த ஜீன்ஸை மாடிஃபிகேஷன் பண்ணதன் காரணமாக
அந்த எலியில் தன்னோட பிளைண்ட்னஸை சரி பண்ணிட்டு இருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் அதோட மசில் ஸ்கின் இல்லாமல் திருப்பியும் ரிவர்ஸில் எங்காகிட்டு வருதுன்னு சொல்கிறாங்க இந்த ஆராய்ச்சியாளர்கள். இப்படி எலியில் பண்ண முடியுதுன்னா கண்டிப்பாக மனிதர்களையும் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அடுத்தது வந்து முதுகெலும்புள்ள ஒரு பிராணிகள்லாம் சோதிக்கிறதா அவங்க திட்டமிட்டிருக்காங்க. அண்ட் அடுத்தது இன்னொரு ரிசர்ச்சில் ஒரு 53 வயது உள்ள ஒருத்தவங்களோட ஸ்கின் செல்ஸை எடுத்து அதை வந்து 30 வருஷத்துக்கு பின்னாடி ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்களாம். அந்த ஸ்கின் செல்ஸை பழையபடிக்கு எந்த வித ஃபங்க்ஷனும் லாஸ் ஆகாமல் அது நல்லா ஃபங்க்ஷன் ஆகிற அளவுக்கு வயசை கம்மி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான பல விதமான ஆராய்ச்சிகள் வெவ்வேறு முறையில் வெவ்வேறு விதமாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க வயசை கம்மி பண்ணுறதுக்கும் அண்ட் ரொம்ப நாள் வாழ்க்கலத்தை உண்டாகிறதுக்கும். அண்ட் இவங்க எல்லாருமே குறிப்பாக சொல்கிற ஒரே ஒரு விஷயம்தான், நாங்கள் எல்லோரும் வந்து மனுஷன் சாகாமல் இருக்க முயற்சி பண்ணலை, ஆனால் வயசானால் வர நோய்களும் அதை கட்டுப்படுத்துறதுக்கும் அது வராமல் தடுக்கிறதுக்கான முயற்சி தான் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா வயசாகி நம்ம நோய் வந்து தான் இறக்குறமே தவிர வயசான காரணத்தினால நம்ம இறக்குறதில்ல. அதனால் அந்த நோய்களெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கும் அந்த நோய்களை சரி பண்ணுறதுக்காக ஏஜ் ரிலேட்டட் டிசீஸை க்யூர் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த டெக்னாலஜி இதெல்லாம் நாங்கள் பயன்படுத்திகிட்ருக்கோம். நான் சொன்னது வெறும் 3 ரிசர்ச்சஸ் மட்டும்தாங்க. பட் இன்னும் டிரான்ஸ்ஃபியூஷன், கிரையோஜெனிக்ஸ், ஸ்டெம்சில்ஸ், டிஜிட்டல் கான்சியஸ்னஸ்னு பல விதமான ரிசர்ச்சஸ் இருந்துகிட்ருக்கு. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், அதை பார்ட் 1 இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். வயசாகிறதை தடுக்கிறதுக்கும் இந்த மாதிரியான ஏஜ் ரிலேட்டட் டிசீஸை தடுக்கிறதுக்கும் நிறையா விதமான பணக்காரர்கள் முன்வர காரணத்தினால இதோட மார்க்கெட்டுங்கிறது ரொம்பவே வருஷம் பெருசாகிட்டு வருதுன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட $1 trillion மதிப்பு கூட இதை கூடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இந்த செக்டரில் இந்த துறைகளில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்க டாப் டெக் பில்லியனர்ஸை பற்றி நம்ம பார்க்கலாங்க. யார் யாருன்றதை நீங்களே பாருங்கள். பில் மாரிஸ் கூகுள் வெண்டர்ஸ் அப்படின்னு கூகுளோட இன்னொரு கம்பெனிக்கு கீழே உருவாக்கின ஒரு கம்பெனி பேர் தாங்க கேலிக்கோ. இந்த கேலிக்கோங்கிறது ஏஜ் ரிலேட்டட் டிசீஸை ட்ரீட் பண்ணுறதுக்கும் அதை பற்றி ரிசர்ச் பண்ணுறதுக்கும் அதிகமாக தெரிஞ்சுக்கிறதுக்கும் உருவாக்கப்பட்ட ஒரு கம்பெனி. லாரி பேஜ் அண்ட் செர்ஜி பின்ங்கிறவங்க தான் கூகுள் கம்பெனியோட பேரண்ட் கம்பெனியான ஆல்ஃபாபெட்டோட ஓனர்ஸ். அவங்க வந்து இதில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம அமேசான் ஃபவுண்டரான ஜெஃப் பெசோஸும் அண்டு பேபால் கோஃபவுண்டரான பீட்டர் தீலும் யூனிட்டி பயோடெக்னாலஜி அப்படிங்கிற பயோடெக் கம்பெனிஸில் வயசாகிறதை தடுக்கிற ஒரு ஆராய்ச்சியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த யூனிட்டி பயோடெக்னாலஜிங்கிற கம்பெனி மட்டும் 2018 சுமார் $300 million உலகெங்கும் ஃபண்ட் பண்ணியிருக்காங்க, அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரக்கல் CEO லாரி எல்சன் அப்படிங்கிறவர் $370 million வந்து ஆன்டி ஏஜிங் ரிசர்ச்சுக்காக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, டொனேட் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி கேலிக்கோ, யூனிட்டி பயோடெக்னாலஜி, ஏஜ் எக்ஸ் போன்ற பலவிதமான பயோடெக்னாலஜிஸ் இன்னும் இருந்துகிட்ருக்கு. அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஆராய்ச்சிகள் எல்லாமே கூட இப்போ ஏர்லி ஸ்டேஜஸில் தாங்க இருக்குது. இன்னமும் எல்லாமே ஆராய்ச்சியில் ஈடுபட்டு தான் இருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக என்றைக்காவது ஒரு நாள் பெரிய பிரேக் த்ரூ, ஏதாவது ஒரு பயோடெக் கம்பெனி ஏதாவது ஒன்று கொண்டு வரதா போகுது. ஆனால் நம்மள மாதிரி சாதாரண மனிதர்களுக்கு அது கிடைக்க போகிறதில்ல. கண்டிப்பாக டாப்பில் இருக்க பில்லியனர்ஸ்க்கு மட்டும்தான் அந்த மாதிரியான சலுகைகள் எல்லாம் போய் சேரும். ஏன்னா அதனோட காஸ்ட்டுங்கிறது ரொம்பவே அதிகம். அப்படியே அந்த மாதிரியான சாகாவரம் நமக்கு கிடைச்சாலும் நம்மள மாதிரி சாதாரண மனிதர்களுக்கு அது என்ன பயன்றதும் இன்னொரு யாருமே சொல்ல முடியாத ஒன்றா இருக்குது. நானுமே சின்ன வயசுலலாம் சாவை பார்த்து அதிகமாக பயப்படுவேன். அப்போலாம் என் கனவாக எது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம பெரிய ஆளாகி ஒரு நாள் சாகாமல் இருக்க ஏதாவது மருந்து கண்டுபிடிச்சி நம்ம சாப்பிட்டு அது ரொம்ப நாள் 10,000 உயிர் வாழணும்னு ஆசைப்பட்டேன். அப்படி இந்த மாதிரியான உயிர் வாழ ஆசைப்படுற எல்லாருக்குமே ஒரே ஒரு கனவாக எது இருக்குதுன்னா தங்களோட வாழ்க்கை முடிஞ்ச பிறகு இந்த உலகங்கிறது ஒரு 1000 அல்லது ஒரு 200 எந்த எப்படி இருக்கும் இந்த பூமிங்கிறத ஒரு கற்பனை. அந்த காலத்தை நம்ம பார்க்கணுன்ற ஒரு ஆசையில் தான் எல்லாருமே வந்து ரொம்ப காலம் உயிர் வாழணுன்றத ஆசைப்பட்றாங்க. அண்ட் இந்த கேள்வி நம்ம போஸ்ட்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயுமே கேட்டிருந்தோம். அதில் மேக்ஸிமம் மெஜாரிட்டி ஆஃப் பேர் வந்து நீங்கள் வந்து ஃபார் எவர் உயிர் வாழணும்னு தான் எல்லாருமே ரியாக்ட் பண்ணியிருந்தீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் இந்த வீடியோவில் ஏதாவது வேல்யூபிளாக கற்றுருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எனக்கு மேலும் இது போன்ற கண்டென்ட்ஸ் அண்ட் ரிசர்ச் கண்டென்ட்ஸை போடுறதுக்கு ஆர்வமாகவும் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டாபிக் பண்ணணும்னா சொல்லுங்கள், அதையுமே நம்ம பண்ணிடலாம். நீங்கள் எத்தனை வயசு வரையும் வாழ ஆசைப்பட்றீங்க, அது எதுக்காக வாழ ஆசைப்பட்றீங்க, இந்த மாதிரி உங்களுக்கும் ஆசைகள் இருந்திருக்கான்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி. தெரிஞ்சுக்கிட்டியா? புரிஞ்சதா?